அழைக்கிறான் மாதவன். ஹாய், நான் குருவேஸ்வரனம். நான் பேட்ச் 213 பிரம்மமுகூர்த்தம் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். எனக்கு நடந்த ரியலைசேஷன் வந்து பிஃபோர் த கிளாஸ் அண்ட் ஆஃப்டர் த கிளாஸ் அப்படின்னு சொல்லி டோட்டலாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் எனக்குள்ளேயே நடக்கிறத நானே ரியலைஸ் பண்ணேன். நீங்கள் சொன்ன ஒரே ஒரு இது தான் ஃபாலோ பண்ணேன். எல்லாமே தன்னை எறிதலில் தான் இருக்குது. அண்ட் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃப் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னது அவ்வளோ ஒரு ட்ரூவான ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் கிளாஸில் கொடுத்த ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே அவ்வளோ ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் எனக்குள்ளே வந்து ஏற்படுத்துச்சு. அண்ட் நீங்கள் கொடுத்த திதி தெய்வத்தை மந்திரமும் அப்படி தான். எனக்கு இப்போது ரீசண்டாக ஒரு கம்பெனியில் ஜாபும் கிடச்சிருக்கு. நான் என்ன பொசிஷன் விஷ் பண்ணனோ அதே பொசிஷன் எனக்கும் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொல்கிறதுன்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை. இந்த கிளாஸ் வந்து நிறையா பேர்த்துக்கு ரீச் ஆகணும், நிறையா பேர் அட்டெண்ட் பண்ணணும், எல்லாருமே லைஃப்பில் வந்து சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்மளே ரியலைஸ் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் வந்து எல்லாரோட லைஃப்லையுமே வந்து சேஞ்ச் பண்ணி காட்டும். உங்களை எனக்கு காமிச்சு கொடுத்த இந்த யூனிவர்ஸுக்கும் உங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா. குருவே சரண். எல்லோருக்கும் வணக்கம். இந்த காலை வேளை, அதாவது சூரியன் உதிக்க கூடிய இந்த நேரத்திற்கு முன்னாடி வரக்கூடிய நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு ஒரு மனிதன் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினா அவன் வாழ்க்கையில் நினைத்த விஷயங்களையும் சரி, பல விஷயங்களை, அதாவது அவன் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கான வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க. அது நிச்சயமாக ஏற்படுமா அப்படின்னா பல பேருக்கு அவங்களோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் அந்த நேரத்தில் எழுந்து உங்களோட வாழ்க்கையை சரியான முறையில் அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. கிளிக் பண்ணி நம்ம நடத்தக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தம் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. வாழ்க்கை பெரிய லெவலில் மாற்றத்தை நோக்கி பயணப்படும். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வெற்றியை தீர்மானிப்பது எது அப்படின்னக்கூடிய ஒரு டாபிக் தான். அது என்ன, வெற்றியை தீர்மானிப்பது எது அப்படின்னு பல பேர்கிட்ட கேள்வி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுவீங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும், நான் கவர்மெண்ட் ஜாப் நான் வந்து அடைஞ்சேனா தான், கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைச்சதுனா தான் என்னோடய வெற்றி அப்படின்னு சொல்லி சில பேருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகணுங்க, நான் வந்து இந்த க்ளோத்திங் லைனில் பெரிய ஒரு பிராண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும், அப்படின்னா தான் என்னோடய வெற்றி அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர்கிட்ட இருக்கும். சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து ஒரு டீ கடை வச்சேன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். சில பேருக்கு எப்படி இருக்கும்னா, நான் வந்து மிகப்பெரிய லெவலில் சினிமா துறையில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது மீடியா ஃபீல்டில் பெரிய லெவலில் போகணும், நான் என்னை பார்த்தாலே வெளியே வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு உயர்வு என்னோட வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான தேவைகளுக்கு அடிப்படையில் நம்ம ஓடிட்டு இருக்கோம். இப்போது எது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கணும். இப்போது நீங்கள் என்ன கற்பனை பண்ணுவீங்க, என்ன நீங்கள் திங்க் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் மிகப்பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து பெரிய ஒரு ஆக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. பட் இந்த சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் அடையக்கூடிய இடத்தை பொறுத்ததே கிடையாது, இது ஸ்டேட் ஆஃப் மைண்டு தான். இப்போ ஒரு சிஎம்மா நீங்கள் இருக்கிறீங்க, ஆக போகிறீங்க, அதில் ஆகிட்டீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஒரு ஸ்டேட்டோட சிஎம் ஆகிட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தோணும், ஓகே நம்ம மிகப்பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். அப்போது இந்த நாட்டோட பிரதமரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சிஎம் பெருசா பிஎம் பெருசானா, பிஎம் பெருசு, பிரைம் மினிஸ்டர் பெருசு. அப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்களா அப்படின்னா, நீங்கள் அடைஞ்ச இடத்துல நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, ஆனால் அதை தாண்டின நிலை இன்னும் இருக்கு இல்லையா. இப்போ பிஎம்மா இருக்குது, சரி ஓகே இப்போ பிஎம்மா ஆகிட்டோம், இப்போ சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்குமா அப்படின்னா, ஆமாம் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டின நிலைன்னு இன்னொன்று இருக்கு இல்லையா, உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா. அப்போ அது அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம போகல. இப்போ ஒரு டீ கடை வைக்கக்கூடியவனுக்கு அது சக்ஸஸ்ஃபுல் அவன் ஃபீல் பண்ணுறான்னா அது அவனுக்கு சக்ஸஸ்ஃபுல் தான் அவனோட வாழ்க்கையில். இப்போ நான் ஒரு டீ கடை வைக்கணுங்க, ஒரு சின்னதாக 10க்கு 10 ஒரு டீ கடை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, அது அவனோட லைஃப்பில் அவன் மிகப்பெரிய அச்சீவ் பண்ணின ஒரு விஷயம்தான், அவன் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக தான் இருக்கிறான். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, வெறும் நான் 10க்கு 10 டீ கடை வச்சிருக்கிறான், இவெல்லாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனா அப்படின்னா, அவனை பொறுத்த வரைக்கும் அது சக்ஸஸ்ஃபுல் தான். அவன் என்ன அடையணும்னு நினச்சானோ அதை அவன் அடைஞ்சிருக்கிறான். இப்போ நான் ஒரு கிரிக்கெட்டராக ஆகணுங்க, நான் ஒரு ரஞ்சி பிளேயராக ஆகணும் அப்படின்னா, ரஞ்சி ட்ராஃபியில் விளையாடி இருக்கிறானே அவன் பெரிய சக்ஸஸ்ஃபுல் தான். அவன் எது ரிலேட்டடாக ஓடி இருக்கிறானோ அது ரிலேட்டடான ஒரு விஷயத்தை அவன் அடையும் போது அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கிறான். ஆனால் நீங்கள் என்ன திங்க் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அடையணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, ஆனால் அந்த பெரிய விஷயத்தை அடையிறதுக்கு ஒரு பாதையில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா,
ஒரு கவர்மெண்ட் ஜாப், ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா நீங்க ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த ஐஏஎஸ் அதிகாரியா ஆக முடியல, ஆனா நீங்க அதை விட ஒரு கீழ் லெவல்ல, ஒரு லோவா இருக்கக்கூடிய ரேஞ்சில் ஒரு ஒரு போஸ்டிங் ஒன்று வாங்கிடுறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு, என்னோட சக்சஸ் அப்படின்றது வந்து ஐஏஎஸ் தான், என்னோட சக்சஸ் அப்படின்றது வந்து ஐபிஎஸ் தான், ஆனால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கேட்டகரியில் நான் வந்துன்றதுனால நான் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. பல பேர் இன்னைக்கு சொல்கிறதோட இதுவே என்னென்னா, நான் என்னோடய லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இல்லை, நான் என்னோடய லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறீங்க. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்களான்னு உள்ள நம்ம போய் டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தோம்னா, என்ன அவங்க பண்ணிட்டுருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, நல்ல சூப்பரான ஒரு வேலையில் இருப்பான், நல்ல ஒரு சம்பாத்தியத்தில் இருப்பான், நல்ல குடும்பம், சுற்றி இருக்கக்கூடிய குடும்பம் சூப்பராக இருக்கும், அவனை பார்த்துக்கொள்ளக்கூடிய மனைவி நல்லா இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கொள்ளக்கூடிய கணவன் நல்லா இருப்பாங்க, ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்குது, பட் அது ஆக முடியல அப்படின்றதுக்காக கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு போஸ்டிங்கை வந்து சக்ஸஸ்ஃபுல் இல்லை அப்படின்றது நீங்கள் தான் திங்க் பண்ணிக்கிறீங்க. எத்தனை பேர் அந்த போஸ்டிங்காக அடிச்சுட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் அந்த இடத்த பிடிக்கணுன்றதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது உங்களுக்கு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா, இது ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான். இப்போது ஒரு 10க்கு 10 டீ கடை வைக்கிறதும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் தான், நீங்கள் வந்து சிஎம்ஆ ஆகி இந்த நாட்டை இந்த தமிழ்நாட்டை ஆள்றதும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் தான், நீங்கள் பிஎம் ஆகி இந்திய நாட்டை ஆள்றதும் இல்லை மற்ற எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அதை ஆள்றதும் சக்ஸஸ்ஃபுல் தான். அப்போ இந்த சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயம் எதோட அடிப்படையில் நீங்கள் பிரிச்சுக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்டு தான். நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமே கிடையாது, இது என்னோடய சக்ஸஸே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிறீங்க. நீங்கள் எப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க அதை சந்தோஷமா முழு மனதோட நீங்க ஏத்துக்கிறீங்களோ, நீங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல் பர்சன் தான். இன்னைக்கு எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கிறோம், எல்லாருக்குமே தனித்தனி திறமை உண்டு, தனித்தனியான மகத்துவம் அவங்களுக்கு உண்டு. ஒரு ஒருத்தவங்களுக்கும் மிகப்பெரிய லெவலில் அவங்களோட இடத்துல அவங்க சிறப்புடையவங்கள தான் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படணுன்ற அவசியம் கிடையாது. என்னோடய லைஃப்பில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாகவே நான் இல்லை, சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயமே பார்க்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அப்படி நினைக்கணுன்ற அவசியமே கிடையாது. ரொம்ப கிளியராக நான் சொல்கிறேன், இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னு தான் உங்களுக்கு ஃபீல் இருக்கும். நீங்கள் கிடைச்ச ஒரு விஷயத்தை ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் அனுபவிச்சு பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாததும் நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அமையுது. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நீங்கள் ஒரு நினச்ச விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நான் நினச்ச ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா பல விஷயங்களை இங்கே செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறத தான் நான் சொன்னேன். இந்த பிரம்ம முகூர்த்த நேரமில் எழுந்து சில விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிங்க, பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து சில ஆக்டிவிட்டீஸை நீங்கள் வந்து உங்களோட ஹேபிட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணும்போது நிச்சயமாக வாழ்க்கை மாறும். ஏன் அப்படின்னா, காலையில் எழுந்ததால் மட்டுமே வாழ்க்கை மாறுமானம் மாறாது. காலையில் எழுந்து நீங்கள் எந்த விஷயத்தை நோக்கி பயணப்படுறீங்களோ அதுக்கு உண்டான சில விஷயங்களை நம்ம இங்கே மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா, அதுக்கான சில குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த ப்ராக்டிஸை நீங்கள் பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதை நோக்கி பயணப்படுறீங்களோ நிச்சயமாக அது உங்களால் அடைய முடியும், 200% உங்களால் அடைய முடியும். பல பேரோட லைஃபு டோட்டலாக அவங்க நினச்சி பார்த்த மாதிரி, அவங்க நினச்சே பார்க்காத மாதிரியான லைஃப்லாம் அவங்களுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. நீங்கள் அதை பற்றின ஆடியோ ஃபீட்பேக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கூட நம்மளோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. கிளிக் பண்ணி அவங்க கொடுத்த வீடியோ ஃபீட்பேக்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், தெரியும். ஸோ லைஃபை நல்ல ஒரு சந்தோஷமாகவும் ரொம்ப சுகமாகவும் நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கிடைத்ததை வைத்து நிறைவாக இருக்கிறது எப்படி அப்படின்றத நீங்கள் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும், அதோட தெளிவு உங்களுக்கு வரணும். ஸோ அந்த விஷயம் வந்துருச்சுனாலே நீங்கள் எதை நோக்கி பயணப்படுறீங்களோ அதில் ஈஸியாக உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். ஒரு ஒரு பயம், ஒரு பதட்டம், இது கிடைக்குமா இது கிடைக்காதா அப்படின்ற ஒரு பதட்டம் பயம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் எதை நோக்கி பயணப்படுறீங்களோ நிச்சயமாக அந்த இடத்த அடையிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே உங்களுக்கு கிடைக்கலனாலுமே நீங்கள் ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப் அப்படின்ற மாதிரி ஒன்று ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஐயோ, நான் எதிர்பார்த்தது கிடைக்கல, நான் வந்து அப்ராட் போய் தான் நான் வேலை பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் அப்ராட் என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அப்ராட் போய் எவ்வளோ சம்பாதிப்பீங்களோ அதை தாண்டி இங்கே மிகப்பெரிய லெவலில் ஒரு பிராண்டே ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பீங்க. பெரிய லெவலில் இங்கே சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் என்ன, நான் அப்ராட் போய் சம்பாதிச்சாதான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணதுனால நீங்கள் உங்கள் லைஃபை இழந்த மாதிரி ஒரு ஃபீல்குள்ளே போயிடுவீங்க. ஐயோ, என் கடைசி காலம் வரைக்கும் நான் அப்ராடே போய் சம்பாதிக்கல, அப்ராடே போகல, நான் சக்ஸஸ்ஃபுல்லாகவே நான் இல்லை என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிறீங்க. ஆனால்
அங்கே போய் என்ன சம்பாதிப்பீங்களோ அதை தாண்டி இங்கே நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்க. அங்கே போய் எந்த புகழ் அடைஞ்சிருப்பீங்களோ அதை தாண்டின புகழ் உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கும், பேர் புகழ்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஸ்டேட் ஆஃப் மைண்டு தான்றதை புரிஞ்சுங்க. வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்களும் வெற்றி பெற முடியும். அதற்கான வழிமுறைகள் என்னவோ அதை எடுங்க. இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்துருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.